மாறும் கனவுளவன் என்று சொல்லிக்க நாங்கள் இது வெப்பநிலை மாறுங்க கனவுளவும் மாறும் சமநிலையும் மாறும். அதனால கொஞ்சம் யோசிக்கலாம் இருந்து நான் செய்து பார்க்கிறேன். முதல் நாள் அதை செய்து பார்க்கல, ராத்திரி நான் செய்தேன். அது ஹீலியம் வாயுவும் தரப்பட்டிருக்கிறதால ஹீலியத்தின் மூளையும் ஹீலியத்தின் பௌதிய முகத்தையும் பயன்படுத்தி சமநிலையில இருக்கிற மொத்த மூளை வந்து கணிக்கக்கூடியதாக இருக்கு. சரி, அப்ப அந்த கேள்விய பாருங்க. அதுல பதினேழு பாகை சீல வந்து சரி, அதான் இந்த கேள்வி அந்த குழப்பத்துக்குரிய பதினேழு பாகைசியில் பலூன் வளிமண்டலத்தில் உயர்ந்து செல்ல விடப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப பலூன் வந்து கனவுளவு மாறக்கூடிய ஒரு பலூன். பலூன் இந்த கனவுளவங்களுக்கு தெரியாது. அந்த பலூனுக்குள்ள இருக்கிற வெப்பநிலை வந்து பதினேழு பாகைசின்னு சொல்லியிருக்கு, அதாவது 290 கெல்வின். இப்ப இதுக்குள்ள மொத்த அமுக்கம் வந்து 4.9×10^5 பெஸ்காலாகவும் இருக்கு. அதுல ஹீலியத்தின் பகுதி அமுக்கம் தந்திருக்கிறான் 3.5×10^5 பெஸ்கால். சரி சரி, முதல் அது நான் அந்த பக்கத்தால யோசிக்கல, சமநிலையை பத்தி கதைக்கிறாரு பிரச்சனையா. இப்ப ஏ வந்து பி ஆகவும் மாறும். இது ஏற்கனவே ஒரு சமநிலையில இருக்கு. 27 பாகைசியில இதுக்கு ஒரு சமநிலை ஒன்று இருக்கு. அந்த சமநிலையில இருக்கிற மூல்களை பத்தி எல்லாம் நாங்கள் கதைச்சிருக்கோம். முதலா 27 பாகைசியில இருக்கிற சமநிலையில வந்து இது 5 மூல் இருக்கு, இது 1.5, இது 1.5 இருக்கு. என்ன வந்த கேள்விக்குரிய விட உங்களுக்கு பிரச்சனை இல்லாம போன வகுப்பு வந்ததுதான் உங்களுக்கு அது விளங்குனது. அந்த விட சைவர் ரசம் சைவர் 1.8 × 3 என்றது ஓகே. இப்ப இது வந்து என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் இந்த பலூன் மேல போகும். உங்களுக்கு மேல போயிக்க தெரியும் வெப்பநிலை குறையும். மேல போயிக்க வந்து படைமண்டலத்துல வெப்பநிலை குறைவு எங்களுக்கு என்ன 17 பாயசிக்கு வெப்பநிலை குறையுதுன்னு சொல்லியிருக்கணும். வெப்பநிலை குறையுதாண்டா இங்க ரெண்டு சம்பவம் நடக்கும். ஒன்று இந்த தாக்கம் வந்து வாயுமுள் எண்ணிக்கையை நீங்கள் கருத்துல கொள்ளாமல் பாத்தீங்கன்னு சொன்னால் முட்தாக்கம் வந்து அகவப்பமும் புரோபமும் ஒன்று தெரியாது. ஒன்றில் அகவப்பமா இருக்குமா அல்லது புரோபமா இருக்கும். ஆனா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி தந்தாண்டா வாயுமுள் எண்ணிக்கை அதிகரிக்கிற தேசியில் நடக்கிற அநேகமான தாக்கங்கள் அகவப்பத்துக்குரியதாக இருக்குமானு சொல்லி அவன் உங்களுக்கு கேட்டது. அந்த இரண்டாவது சந்தர்ப்பத்துல கிடைச்ச விடையில இருந்து இது அகவப்பமும் புரோபமும் ஒன்று கேட்டிருக்காங்க. அப்ப சமநிலை வெப்பநிலை குறையக நகர போகும். அதே நேரத்துல வெப்பநிலை குறையக என்ன மாறும், கனவுளவும் வந்து மாறும். என் மாறும் கனவுளவுடைய பலூன் சொல்லிருக்கு. இந்த ரெண்டும் தான் எங்களுக்கு இந்த சிக்கல் ஆயினது. அப்ப இதுல வந்து என்னன்னா 27 பாகைசில சமநிலையில இருக்க ஏ இந்த மூல் 5 பி இந்த மூல் 1.5 டி இந்த மூல் 1.5 இது வந்து 17 பாகைசிக்கு மேல போகும்போது சமநிலை குழம்பும். அப்ப இதுண்ட மூல் எவ்வளவுண்டு தெரியாது, இதுண்ட மூல் எவ்வளவுண்டு தெரியாது, இதுண்ட மூல் எவ்வளவுண்டு எங்களுக்கு தெரியாது. ஆனா ஹீலியத்தின் மூல் மாறாதான, ஹீலியம் வந்து இந்த தாக்கத்துல என்ன செய்யல, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பங்கெடுக்காத ஒரு வாயு. அப்ப ஹீலியத்தின் மூல் வந்து 6.5 மூல் என்றால் அது 27 பாகைசியா இருந்தா என்ன, 17 பாகைசியா இருந்தா என்ன, 6.5 மூலாக தான் ஹீலியம் இருக்கு. அதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லைதான். அப்ப 17 பாகைசிக்கு குறைக்கப்பட்ட பிறகு சரியா, 17 பாகைசிக்கு குறைக்கப்பட்ட பிறகு இங்க சொல்லப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால் மொத்த அமுக்கம் 4.9×15 பஸ்கால் ஆகும். அதுல ஹீலியத்தின் அமுக்கம் 3.5×15 பஸ்கால் ஆகவும் இருக்குன்னு சொல்லி. அப்ப நான் சும்மாத்துக்கு சொல்றேன், இந்த 17 பாகைசியில இருக்கிற தொகுதிக்கு ஒரு கனவுளவு வி என்று இருக்கும். அதே கனவுளவுதான் ஹீலியம் இருக்கு, சமநிலை வாயு கலவையும் இருக்கு. இப்ப எவ்வளவு மூல் என்றுதான் தெரியாது தவிர இந்த ஏபிடின் மொத்த அமுக்கம் வந்து தெரியும். ஏபிடி இந்த மொத்த அமுக்கம் 4.9×15 இருந்து ஹீலியத்தின் பகுதி அமுக்கத்தை கழிக்க வரும். அதைத்தான் நான் உங்களுக்கு அதுல போட்டிருக்கேன் பாருங்க, சமநிலை அமுக்கம் என்று போட்டிருக்கேன். இல்ல பாருங்க சமநிலை அமுக்கம். அப்ப சமநிலை அமுக்கம் வந்து எவ்வளவுன்னு கேட்டால் 1.4×14 ரெண்டு பேர் 1.4×14 சொல்லி வருகிறது சமநிலை அமுக்கம். சரியா, இது 15 இல்ல 14.
அகிலவாயு மாறிலி ஆறு தான் வெப்பநிலை 290 அது வெட்டப்படும் என்பதால நான் அதை பெரிய பொண்ணு கலக்கிறேன். அதே மாதிரி சமநிலை கலவையை எத்தனை மூல் இருக்கும் எனக்கு தெரியாது. மொத்தமா ஒரு மூல் இருக்குன்னு ஏ இந்த மூல் பி இந்த மூல் டி இந்த மூல் இருக்கு. அப்ப அதை நான் என் டோட்டல் என்று பாவிச்சிருக்கேன். சமநிலை கலவைண்ட மூல் ஆறு எல்லாருக்கும் ஒன்பது அனைவரையும் வெப்பநிலையிலான இருக்கு. 17 பாவிச்சலான இருக்கு. கனவளவும் சமன் இந்த சமநில கலவையில ஏபிடி இந்த மூல் இதுல போடுறதால ஏபிடி இந்த பகுதி அமைப்பு 1.4 இது உங்களுக்கு விளங்குது. நமக்கு இது உங்களுக்கு விளங்குதா இந்த பிரச்சனை இல்லதா? அப்ப கீழியத்துக்கும் பிவி சமநிலை நாட்டிய பாவிக்கிறேன். சமநில கலவை இந்த சமநிலையில இருக்கிறார்களுக்கும் பிவி சமநிலை நாட்டிய பாவிக்கிறேன். அப்ப இதுல இருந்து சமநில கலவையில இருக்கிற மொத்த மூல் ஏ இந்த மூல் பி இந்த மூல் டி இந்த மூலை காண்றேன். மொத்த மூல் என் டோட்டல வந்து காண்றேன். அப்படி காணும் போது எனக்கு 2.6 வருது. இது 27 பாகை சியில சாரி 17 பாகை சியில ஏயினுடைய பியினுடைய டியினுடைய மொத்த மூல்லாம் 2.6 மூல். ஆனால் 27 பாகை சியில நீங்கள் பார்த்திருக்கிறீங்க ஏ இந்த மூல் சைவரசம் அஞ்சு பி இந்த மூல் 1.5 டி இந்த மூல் 1.5 அப்ப 3.5 மூலாக இருந்தது. 27 பாகை சீல பாருங்க 27 பாகை சீல சமநிலை கலவை இந்த மொத்த மூல் 3.5 மூல். வெப்பநிலை குறைக்கப்படும் போது மூல் வந்து குறையுது. மூல் குறையுதுண்டா சமநிலை முன்முகமாக நகருதோ பின்முகமாக நகருதோ? மொத்த மூல் குறையறதால சமநிலை வந்து என்ன செய்யுது? பின்முகமாக நகர்ந்திருக்கு. வாயு மூல் எண்ணிக்கை குறையிற திசையில நடந்திருக்கு. அப்ப 27 பாகை சீல இதுண்ட மூல் இது இதுண்ட மூல் இது இதுண்ட மூல் இது 17 பாகை சீல நாங்க பாக்க மொத்த மூல் வந்து குறையுது. 17 பாகை சீல மொத்த மூல் குறையுது. ஆகவே சமநிலை பின்னோக்கி நகர்ந்து அப்ப இங்க குறையுதுன்னு சொல்லலாம். எக்ஸ் இங்கேயும் குறையுது. எக்ஸ் மூல் இங்க அதிகரிக்குது. எக்ஸ் மூல் 17 பாகை சீல இருக்கிற சமநிலை கலவையில ஏயினுடைய மூல் சைவரசம் அஞ்சு சக எக்ஸ் பியினுடைய மூல் 1.5 சய எக்ஸ் பியினுடைய மூலம் 1.5 சய எக்ஸ் ஆக இருக்கும். இதுதான் 17 பாகை சியில சமநிலை கலவையில இருக்கிற ஒவ்வொரு கூறுகளுடையும் மூல். அப்ப இதை நாங்கள் வந்து காணலாம். எக்ஸ் வந்து சைவரசம் 9 சைவரசம் 5 சக எக்ஸ் 1.5 சய எக்ஸ் 1.5 சய எக்ஸ் வந்து 2.6 சமன். இதுல இருந்து இந்த பிரிஞ்ச எக்ஸை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சைவரசம் 9 மூல் என்று வரும். இது உங்களுக்கு ஓகேயா? ஓ 17 பாகைசில மொத்த மூல் தெரியும். சமநில கலவையில இருக்கிற மொத்த மூல் தெரியும். சமநில கலவை இந்த மூல் எக்ஸ் சார்பில் வச்சுக்கொண்டு எக்ஸை கண்டுக்கணும். அப்ப எக்ஸ் தெரிஞ்சால் 17 பாகைசில நாங்கள் என்ன செய்யலாம்? சமநில கலவை என்ற மூல் பின்னங்கால் இப்ப சமநில கலவைண்ட மொத்த அமுக்கம் தான் 1.4 × 14. அப்ப நாங்கள் இப்ப மூல் பின்னம் போடல. இந்த மூன்று வேற்ற மூளையும் கருத்துல கொண்டு போடலாம். கீழியத்தினுடைய கூட்டு நீங்கள் என்றால் எந்த அமுக்கத்தை பயன்படுத்த வேண்டி வரும்? 4.9 × 14 பயன்படுத்த வேண்டி வரும். இப்ப நான் முதலாவது கல்லில் அப்படித்தான் செய்தேன். மொத்த மூல் 10 போட்டு செய்தேன். இப்ப எனக்கு அது தேவைப்படாத உண்டு. கீழியத்தின் பகுதி அமுக்கம் தேவைப்படல. இந்த மூன்று பேருடைய மொத்த அமுக்கம் வந்து 1.4 × 14 பாஸ்கல். ஆகவே இந்த மூன்று வேட்ட மூளையும் கூட்டி மூல் பின்னம் போட்டேன் என்று சொன்னால் மொத்த அமுக்கம் 1.4 × 14 என்று போட்டு பகுதி அமுக்கத்தை காணலாம். அப்ப ஏயினுடைய மூல் பின்னம் வந்து மொத்த மூல் 2.6 அதுல சைவரசம் 5.9 கூட்டினீங்கன்னா 1.4 என்று. அப்ப பகுதி அமுக்கம் காணைகளை இப்ப என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால்
மொத்த அமுகம் 9 வருஷம் 4 தர 14 அண்டு போடுறோம் மேன் போடுறோம் ரெண்டு விளங்குது உங்களுக்கு இது இதல நான் போடுற மொத்த அமுகம் 9 வருஷம் 4 தர 14 என்றது ரெண்டு விளங்குது ए भौतिक मुखम बी भौतिक मुखम डी भौतिक मुख्य कूट मोत मुखमें पाक दस नाल पत् नाल पाक मूं मूल पिन्णी मूं अमुकते मत मुख अलग नहीं मूंवेट मूल रशम आीलिय मूल आर दशम अंजुटी रशम आशमी मत मूल मेल दशन नाल मत मुख नशम पत् नाल ना कीलिय ना पकड़ ए मूल बी मूल डी मूल मूं मूल अूल पिन्न अब मूं अमुकते मत मुख पाधारण अब ना इतना भौतिक मुख मत मुख नाल पत् नाल पाती कलि सईवर्षम आईवर्षम आशम आश नाल पत् नाल मारिता डी भौतिक मुखमें ए भौतिक मुखम बी भौतिक मुखम डी भौतिक मुखम इतनी कणिबूद सईवर्षम ऐर पत् अंजुर्ष मूं रे पत् अंजर्ष मूं रे पत् अंजुन अब भौतिक अमुक मूल पिन्नते अगवपूर्व कल भौतिक अमुकते कणीचरें इवती पागल ए भौतिक अमुकमें सईवर्षम अंजुर पत् नाल सईवर्षम अंजुरा पत् नाल ऐसम अंजुरा पत् नाल आगे सामन पिन्नोक अगर इधर एविडेंस सरिया अब उौतिक मुख मूल पिन्नोड़ा चलिक अलग नानूंगे वायु मुलिक अधिक दिशा अगवपुर குறைற திசையில நடக்கிறதாக்கம் புறவப்பமாக இருக்கும் இது நீங்கள் இது ஒரு தியரி இல்ல ஆனால் பொதுவாக சரியாக இருக்கு அதை நீங்க விளங்கி கொள்ளலாம் இப்போ உங்களுக்கு பௌதிய முகம் தெரியும்னு சொன்னால் இது இந்த பௌதிய முகம் இது இந்த பௌதிய முகம் இது இந்த பௌதிய முகம் தெரியும் அப்ப கேபி காது உங்களுக்கு பிரச்சனை உண்மை அங்க இருந்தானே இந்த சமநிலை என்ன மாதிரி நகரம்ன்றதை யோசிக்காம விட்டதால அந்த பிரச்சனை வந்தது அதுக்கு தான் நம்ம கீலியத்தையும் தந்திருக்காங்க கீலியம் தரையிலேண்டா அந்த வேலை செய்திருக்கவே இல்லை அப்ப உங்களுக்கு கேபிக்கு கணிக்கும் போது கேபி வந்து अवतिक मुखम सईवर्ष मूं रे पत् अंजुर्ष मूं रे पत् अंजन की सईवर्ष अंजुरा पत् अंजुना चुकी दशम मूं आर तर पत् नाल पदसिप्रिय केपी अत के कर्क रीत अणुक मार कनवे कवन अभी मेले रेडिल इवते समन कल्वेंट इवतेमन कनवल अब समन मूल वह मूल वह पत् मूल कीलिय आर दशम अंजुन मूं दशम अंजुक आना कीलिय आर दशम विधतमेंट प्रचन कीलिय आर दशम प्रचन इन मत मूल वो मूं दशम अंजु बी डी मत मूल मूं दशम अंजुन समन यारेवन अमुकमें समन बाधा मेले रेडिल इवते समन कल इव्वप समन अड़ी पत् निम्पन समन अड़ी पत् निम्ब अधिक डी समन तोद सड़
சமநில தொகுதிக்கு மேலதிக டி வந்து சேர்க்கப்படுதா சரி சமநில தொகுதிக்கு மேலதிக டி வந்து சேர்க்கப்படுதா டி செலுத்திய நேரத்திலிருந்து முதல் 15 நிமிடங்களில் பலூன் கனவுளவுக்கு நடைபெற போகும் மாற்றங்களை காரணங்கள் தந்து கூறுகள் சொல்லி முதல் 15 நிமிடங்களுக்கு பலூனின் கனவுளவில் நடக்கிற மாற்றங்களை தர சொல்லி இப்ப பாருங்க இது ஒரு மாறும் கனவுளவுடைய பலூனான வெப்பநிலை மாறல அப்ப கேசி வந்து என்ன செய்யாதுன்னு சொன்னால் மாறாது கேபி கேசி வந்து மாறாது 27 வயசுல நாங்கள் கணிச்ச சைவரசம் சைவர் ஒன்று எட்டு தான் கேசியாக இருக்கு சடனா நீங்கள் ஒரு விளைவை சேர்த்தீங்கண்டா இல்ல தாக்கிய சேர்த்தீங்கண்டா தொடக்கத்துல இருந்த சமநிலை மூல் வந்து 3.5 இப்ப மேலதிகமாக நீங்க என்ன சேர்க்கிறீங்க டிஏ சேர்க்கிறீங்க அப்ப உடனடியாக என்ன நடக்கும் மொத்த மூல் வந்து அதிகரிக்கும் அப்ப பிவி சமன் என்ஆர்டியில வெப்பநிலை மாறையில ஆர் மாறையில சேர்த்த அந்த கணத்துல சேர்த்த அந்த கணத்துல மூல் வந்து மாறும் மூல் வந்து சடனா அதிகரிக்கும் இப்ப கனவளவு மாறாத பலூன் அமுக்கம் அதிகரிக்கும் இது மீள்தன்மையுடைய பலூன் ஆகவே கனவளவு என்ன செய்யும் சடனா அதிகரிக்கும் சரியா அப்ப நீங்கள் சேர்த்த கணத்துல பலூன் இந்த கனவளவு வந்து அதிகரிக்கும் பலூனின் கனவளவு அதிகரித்தா என்ன நடக்கும் ஏ இந்த பௌதிய முகம் குறையும் பி இந்த பௌதிய முகம் குறையும் இவற்ற பௌதிய முகம் கூடி குறையும் சேர்த்தோடனே டீன்ற பௌதிய முகம் சடனா என்ன செய்யும் கூடி போய் தான் என்ன செய்யும் குறையும் அப்ப கேபி வந்து மாற தணிக்கும் அப்ப சமநிலை என்ன செய்யும் பின்னோக்கி நகரும் டீன்ற செறிவை குறைப்பதற்காக இல்ல டீன்ற பௌதிய முகத்தை குறைப்பதற்காக சமநிலை பின்னோக்கி நகரும் சமநிலை பின்னோக்கி நகரக்கு யாரோட சேர்ந்து நகரும் பியோட சேர்ந்து தான் நகரும் அப்ப மொத்த மூல் வந்து குறையும் இங்க ரெண்டு மூல் குறைய ஒரு மூல் தான் உருவாகும் அப்ப மொத்த மூல் குறையும் போது கனவளவு மீண்டும் என்ன செய்யும் குறைய ஆரம்பிக்கும் அப்ப தொகுதியின் கனவளவு சடனா அதிகரிச்சு குறைய ஆரம்பிக்கும் கனவளவு சடனா அதிகரிச்சு குறைய ஆரம்பிக்கும் ஆரம்ப கனவளவுக்கு வருமோ ஆரம்ப கனவளவுக்கு வராது ஏதா தொகுதிக்குள்ள இருக்கிற மொத்த அமுக்கம் வந்து சாரி மொத்த மூல் வந்து கூடிட்டு ஆகவே குறைஞ்சு கொண்டு வந்து பிறகு என்ன செய்யாது மாறாம இருக்கும் அதாவது சமநிலை அடைஞ்ச பிறகு மாறாமல் இருக்குதுதான் கனவுளவுக்கு நடக்கிறது சேர்த்த கணத்துல கனவுளவு அதிகரிச்சு பின் குறைவடைந்து அவர்களுக்கு 15 நிமிடங்கள்னு சொல்லி அப்ப இப்படியும் என்ன முதல் முதலாவது சமநிலையே 10 நிமிடத்துல அடைஞ்சேன்டா இப்ப 15 நிமிடத்துக்கு சமநிலை அடைஞ்சிடும் சேர்ந்து கனவுளவு மாறாமல் இருக்கும் சரியா மாறும் கனவுளவு என்றதால்தான் இந்த பிரச்சனை வந்து கனவுளவு அதிகரித்து பின் குறைந்து மாறாமல் இருக்கும் சொல்ற விளங்குதா உங்களுக்கு நீங்க இப்படி யோசிச்சீங்களோ இல்லைன்னா சரியா உங்களுக்கு அப்ப என்னண்டு தானே நீங்க கனவளவு வந்து கனவளவு கூடும் அது சரி கூடும் சமநிலை என்ன செய்யும் பின்னோக்கி நகரும் தானே சமநிலை பின்னோக்கி நகருக்க மொத்த மூல் வந்து குறையும் அப்ப மொத்த மூல் குறைய கனவளவும் சேர்ந்தான் என்ன செய்யும் குறைஞ்சு அந்த ரேஷியோ வந்து ஆரம்ப பெருமாணத்துக்கு வரைக்கும் சமநிலைக்கு வந்து அப்ப அதுக்கு பிறகு மொத்த மூல் மாறாது அப்ப மொத்த கனவளவு மாறாது சரியா இதான் எனக்கு கேள்வி சில இந்த பெருமாணங்களை செய்து பார்க்காம விட்டா அது பெரிய பிரச்சனை அந்த நான் அதை செய்து பார்க்கல திடீரென்று கேள்வியை போட்டா அப்படித்தான் நீங்களே நீ செய்வீங்களோ இந்த மாதிரி கேள்வி செய்து பாருங்க உள்ளங்காட்ட கேளுங்க முதலாவது பகுதி சார்பாக நான் கொஞ்சம் கேள்வி கேட்டிருந்தவையில் அந்த சமநிலை என்னென்ன இருக்குமானு சொல்லி ஒரு ஆங்கில புத்தகம் ஒன்றில் இருந்து அந்த இது ஒன்று படம் ஒன்று கிடைச்சது நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அடித்து போட்டு விட்டுருந்தேன் ஒரு தொகுதியில் வந்து சமநிலையில் இருக்கு என்னென்ன சமநிலைகள் எல்லாம் அவதானிக்கப்படும் என்று கேட்டிருக்கீங்கன்னா
அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் முதல்ல அடுத்த கேள்வியும் கிட்டத்தட்ட அதையோட சம்பந்தப்பட்டதாக இருக்கு. சரிங்களா, பாருங்க 36வது கேள்வி. துறக்கப்படாத சோடா நீர் அடங்கிய போத்தல் இருக்கு. ஒரு சோடா நீர் போத்தல் இருக்கும், அது திறக்கப்படையா? சரியா, எங்களுக்கு என்ன சும்மா எடுத்துக்கொள்ளும் சோடா நீர் அடங்கிய போத்தல் இருக்கு. அவன் சோடா ஒரு நாளும் என்ன செய்யல, முட்டை அடைக்கையில தானே. CO2 வாயுவுக்கும் CO2 பின்வரும் சமநிலை காணப்படுகிறது. CO2 வாயுவுக்கும் CO2 கரைசலுக்கும் இடையில பின்வரும் சமநிலை காணப்படுகிறது. இப்படி சொல்லி CO2 கேஸ் வந்து CO2 எக்வஸ்ட் சொல்லி இப்படி ஒரு சமநிலை காணப்படுது. இதுண்ட சமநிலை மாறிலி கேசி என்று சொல்லி இருக்கணும். அது வந்து சைவரசம் 9 என்று தரப்பட்டிருக்கு. கேசி வந்து சைவரசம் 9. உங்களுக்கு இந்த CO2 எக்வஸ்ட் என்பது H2CO3 என்று நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அவர்கள் சொல்றார்கள் CO2 எக்வஸ்ட் வந்து அயனாக்கம் அடைகிறது சொல்லி. இது வந்து இப்படி ஒரு சமநிலைக்கு உட்படுத்தணும், H+ HCO3 -. இப்ப நாங்கள் வந்து CO2 நீர்ல கரைஞ்சால் என்ன சொல்லுவோம், CO2 வாயு நீர்ல கரைஞ்சு H2CO3 வருதுன்னு சொல்லுவோம். H2CO3 H+ ஆகும், HCO3 -, ஆகும், பிரிகை அடையும்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஒன்றுதான். இங்க எக்வஸ்ட் சொல்லுங்க, CO2 எக்வஸ்ட் என்பது இதுதான். அவர்கள் சமநிலையில அப்படி தந்திருக்கிறனால நாங்கள் இப்படி எழுதணும்னு அவசியம் இல்லை, அப்படியே இருக்கட்டும். இதுல ரெண்டாவது அயனாக்கம் வந்து புறக்கணிக்க சொல்லி இருக்கலாம். ஏன் HCO3 -க்கும் ஒரு அயனாக்கம் இருக்குதானே, அதான் அந்த புத்தகத்துல கடந்தது பாருங்க. அயனாக்கத்தால வர HCO3 -, மேலும் அயனாக்கப்பட்டு H+ ஆகும், CO3 2- ஆகவும் பெறும். அந்த CO3 2- கடல் நீர்ல இருக்கிற Ca2+ வந்து கல்சியம் கார்பனேட் ஆகும், அங்கே ஒரு சமநிலை போனப்போ. மேலே கரைசலுக்கும் ஆவிக்கும் இடையில ஒரு சமநிலை இருக்கும், இங்க வந்து அயனாக்கத்தால ரெண்டு சமநிலை வரும். இப்ப என்னங்க வீழ்வடி உருவாகிறதால இன்னொரு சமநிலை. இப்ப இங்க நிறைய சமநிலைகள் பார்க்காம நீரின் சமநிலையும் இருக்குதான். இந்த சமநிலைக்குரிய சமநிலை மாறிலியை வந்து KC-னு சொல்லியிருக்கணும். அதுல ABC என்று 3 கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அந்த 3வது கேள்வியில கேசி கேட்கல, KC- தான் கேள்வியா. எக்ஸாம் பேப்பர்ல செக் பண்ணி பார்த்தலாம், இது கேசி தான் தந்திருக்கு. சைவரசம் 9 இல்லை, அப்ப கேள்வியில அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. வெப்பநில மாறல, அப்ப KC-. சரி, இங்கு CO2 ஒரு லட்சிய வாயு நடத்தி விடுவதாக கருதலாம். அத்துடன் HCO3- பிரிகையை புறக்கணிக்கலாம். KC-KC- ஆகியவற்றுக்குரிய கோவைகளை எழுதுக சொல்லி நீங்கள் சமநிலைக்குரிய கோவைகளை எழுதி கொள்ளலாம். சரி, அப்ப இந்த கேள்விக்கு வந்து நீங்கள் சமநிலைக்கு எழுதி கொள்ளலாம். உங்களோட சமநிலை கோவைகள் வந்து பௌதிக நிலைகள் சரியான முறையில குறிக்கப்பட்டிருக்கும். இது என்ன, அது பிளைக்கும். ஏன்னா இங்க வேறுபட்ட 2 பௌதிக நிலைகள் இருக்கு. இது ஒரு வாயு திரவ பல்லின சமநிலை தொகுதி. இதுக்கு வந்து நீங்கள் KP பயன்படுத்தினா, அதே இதுக்கு பௌதிக முகம் இருக்கும், இதுக்கு செறிவு தான் இருக்கும். கரைசல்ல பௌதிக முகத்தை கரைக்கலாம் தான் இந்த பகுதி. முதல்ல நீங்கள் இந்த 1வது தொகுதிக்கு, அதாவது KC-க்கு சமநில விதியை பிரயோகிச்சுன்னு சொன்னால் விளைவுகள்கிட்ட செறிவு, அதாவது CO2 கரைசல் இந்த செறிவின் கீழ் CO2 வாயுவின் செறிவு, இதை எழுதலாம். செறிவு தான், செறிவு எழுதலாம். CO2 கரைசல் இந்த செறிவின் கீழ் CO2 வாயுவின் செறிவு 27 பாகை சிவப்பன் கீழே. 27 பாகை சிவப்பன். அதே மாதிரி 2வது சமநிலை இருக்கு, இதுக்குதான் KC- என்று சொல்லி இருக்கணும். இதுல வந்து H+ இந்த செறிவு, H+ என்று எழுதி இருக்கு, அதாவது நான் H+ என்று போட்டிருக்கேன். H3O+ என்று போட்டாலும் நல்லா சமநிலை தந்தாலும் அப்படி எழுதி கொள்ளும். HCO3- அதன் கீழ் CO2 எக்வஸ்ட் CO2. இதுல உங்களுக்கு சொல்லி இருக்கணும் பகுதிய முக்கம் தந்திருக்க, மேலே இருக்கிற CO2 பகுதிய முக்கம் வந்து 4.98854 பெஸ்கலன்னு தந்திருக்கேன். 4.98854 பெஸ்கல். அவங்க PCO2 தெரியும், இது தெரியும்,
சிஓடூன்ற பகுதிய முகம் தெரியும். 4.98 × 10^12 உங்களுக்கு ஆன்சர் எதுவும் வந்ததோ நீங்கள் செக் பண்ணி கொண்டு பாருங்க, அதுல என்ன மாதிரி சிக்கல் எதம் பெறும் உங்களுடைய ஆன்சர் ஆன்சர் செக் பண்ணுங்க. சிசிஓ முதலாவது கேள்வி கேட்கப்பட்டது CO2 கேஸ் சரிவ கேட்டு, சரியா? CO2 கேஸ் சரி. அப்ப CO2 கேஸ் பௌதிய முக்கம் தரப்பட்டிருக்கால P = CRT என்ற ஒரு தொடர்பை நாங்கள் பிரி வைக்கிறோம். அப்ப அமுக்கம் தெரியும் 4.98 × 10^12 சரிவுதான் கேள்வி. அப்ப CO2 சரிவு தெரியாது. 8.314 × 300 கேள்வி அலகுகளோட நீங்க போட்டுக்கொள்ளுங்க. அப்ப இதுல இருந்து CO2 சரிவை கணித்தீங்கன்னு சொன்னால் உங்களோட CO2 சரிவு வந்து 200 mol·m − 3 என்று வருது. ஏன்னா இதுல வார சரிவு வந்து எஸ்ஏ அலகுக்குரியதாகத்தான் இருக்கு. சரி, அதுல பௌதிய முகத்துக்கு பிளஸ் கால் போடுங்க. அப்ப 200 mol·m − 3 என்று வரும். அலகு மாற்றம் mol·dm·l கேட்டதால சைவர்சன் செண்டு mol·dm·3 என்று இருக்கு. இந்த விட கிடைச்சது அவங்களுக்கு சரிவு தெரியும், கரைசலின் சரிவு சமன்பாடுகளாலேயே நீங்கள் காணலாம். அப்ப கேசி இந்த கேசி வந்து சைவர்சம் 9 சமன் CO2 கரைசலின் சரிவின் கீழ் CO2 வாயுவினுடைய சரிவு சைவர்சன் 2 mol·dm·3. அப்ப இதுல இருந்து நீங்கள் CO2 கேஸ் அக்வஸ்டின் சரிவை கணிக்கலாம். இப்ப CO2 அக்வஸ்டின் சரிவு வந்து பௌவியனிட போட்டீங்கன்னா தெரியும் 1.18 mol·dm·3. சரி, இந்த கரைசல் pH தந்திருக்கு. pH காரணம் இரண்டாவது அயனாக்கம் CO2 அக்வஸ்டின் அயனாக்கத்தால H+ HCO3- அயன்களும் விடுவிக்கப்படுது. இதுல வந்து H+ இந்த சரிவு வந்து 1 × 10^4 வரும். pH தந்திருக்கிறதால இவருடைய சரிவு 1 × 10^4 வீசமான 1:1 ஆகவே HCO3- இந்த சரிவு 1 × 10^4. அப்ப கேசி டேஷ் தான் கேள்வியா, அதுல கேசி என்று கேட்டிருக்கேன் கேசி டேஷ். அப்ப H+ இந்த சரிவு 1 × 10^4 அதுக்கு 1 × 10^4 CO2 சரிவு தெரியும். சைவர்சம் 1 × 8 mol·dm·3. அப்ப உங்களுக்கு கேசி டேஷ் சமன் 1 × 10^4 × 1 × 10^4 கீழ் சைவரசம் 1 × 8 mol·dm·3. இங்கே mol·dm·2 அழகு வந்து உங்களுக்கு கடைசியில mol·dm·3. அதுல இருந்து நீங்கள் கேபி டேஷ உங்களுக்கு கேசி டேஷ் வந்து எனக்கு 5.5 அப்படி போகுது. நான் அந்த அதுல சொல்லப்பட்ட ஒரு கிரைட்டீரியாவை கவனிக்காவிட்டேன். என்னன்னா 1 தசமதானத்துக்கு தர சொல்லி கேட்டீங்கன்னா அப்ப உங்களோட விட வந்து 5.6 × 10^8 கொடுக்கறது ஓகே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். என்றால் விஞ்ஞான முறை குறியீடு என்றத 1 தசமதானத்தோட அங்க அழைப்பு கேட்டிருக்கிறேன். எனக்கு அது 5.5 வந்து கல்குலேட்டர்ல அடிச்சதானே அப்படியே போட்டு தொடர்ந்து சுருக்கி கொண்டு போயிட்டேன். அப்ப கேசி டேஷ்க்கு வந்து எனக்கு இப்படி ஒரு விட தான் வந்தது. உங்களுக்கு என்ன மாதிரி வந்தது படிச்சீங்களா? அதுல இந்த செறிவு கண்டுபிடிச்சதுல சார் எனக்கு 20 mol·dm·3 வருது சார். இது மீட்டர்-3ல வரைக்கும் 20 வருது. இது சார் மீட்டர்-3ல வரும்போது எனக்கு சார் டெசிமீட்டர்-3ல எனக்கு சார் மீட்டர்-3ல எனக்கு 20 வருது. அப்படி 20 தங்கச்சி என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஆகலும் பெரிய ஒரு சரிவா இருக்கும். அதுல கரைசல் pH வந்து மிகவும் கூடவா இருக்கும். ஜியோ 3- இல்ல சரி. இதுல இப்ப இந்த பிரதிகிட்ட தானே சொல்லிக்கிறீங்க
அமுக்கம் 4.9 8 8 4 15 ஆறுக்கு பதிலாக 8.31 தர கெல்வின் வெப்பநிலைக்கு பதிலாக 300 கெல்வின். இதை சுருக்கல தான் அப்ப முரண்படுது. இல்ல இதுல ஒரு 15 இருக்கு, இதுல 12 இருக்கு, இதுல ஒரு 13 மிஞ்சும். சரிதானே? அப்ப 13 இருக்கு, இதுல 4.9 சொச்சம், இதுல 8.1, கிட்டத்தட்ட 1 தசத்துல தான் இது வரும். இப்ப 200 சொச்சத்துல தான் மீட்டர் மைனஸ் 3க்கு அழகு வரும். ஓகேயா? ஓ அதான் இந்த சுருக்கல் அது மைண்டுக்கு மைண்டின் கன்சன்ட்ரேஷன் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் சுருக்கல் தலைகளா போயிடும். அண்டையான ஒரு கேள்வி பார்த்தீங்களா, அசமட்டன்ட்டு இந்த கண் பார்க்குது, ஆனால் இந்த கை எட்டன்ட்டு தான் எழுதியிருக்கு. அதெல்லாம் விட வந்து பிழைச்சது. அப்போ சைவர்சன் செண்டு மூல்டு சிமிட்ட மைனஸ். அப்போ இங்கே உங்களுக்கு பிழைச்சிருக்கு. ஒன்று அசமட்டன்னு வந்திருக்கு, இல்லை இல்லை பதினெட்டுன்னு வந்து. இது இப்போ உங்களுக்கு இதில் 20 வந்தால் இந்த விடையும் பிழைச்சிருக்குமே. இது விளங்குதான், பிரச்சனை இல்லை தானே? என்ன சைவர்சம் 1 8. ஓகே, அப்ப இந்த உடைய கொண்டுதான் நாங்கள் என்ன செய்யலாம். இதுல வந்து கேசி ஆட்டா, அப்ப உங்களுக்கு கேசி டேஸும் பிரச்சனை. மெதடாலஜி விளங்கி இருக்கு. இந்த சுருக்கல் பிரச்சனை அது தலைவடியான விஷயம் தான். நான் சொல்றேன் தானே, எனக்கு கெமிஸ்ட்ரி கொஞ்சம் தெரியும், ஆனா மேத்ஸ் தெரியாது. எல்லாத்துக்கும் கல்குலேட்டர் பாவிச்சு பாவிச்சு, கல்குலேட்டர் இல்லாம மூளை கூட்டலு கூட மூளை சப்போர்ட் இல்லை. கல்குலேட்டர் இல்லை, 2.5 6.5 கூட்டுறதுக்கு எவ்வளோன்ற மூளை சப்போர்ட் தெரியல. இப்போ கேசி டேஸ் வந்து 5.5 ஏன்னா 10 8 சரி. இப்படி இதுக்கு ஒரு வருமானம் போட உங்களுக்கு ஒரு விட வந்திருக்குந்தானே. உங்களோட மெதடாலஜி ஒத்து போகுது, ஆன்சர் ஒத்து போகல. அது சுருக்கல்ல வார பிரச்சனை தானே, கவனிச்சுக்கோங்க. சரி, இப்போ உங்களுக்கு அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னால், இந்த கேரசல்ட பிஹெச் என்ன கேட்டு, சோடாநீர் போத்தல் திறக்கப்பட்டு அதில் அடங்குவோய் ஒரு முகவையில் ஊட்டப்பட்டது. பின்பு சோடாநீர் 27 வலியில் சமநிலை அடையப்படப்பட்டது. இந்த நிபந்தனை கீழே வலியில் CO2 பகுதி அமுக்கம் 30 பெஸ்கல் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இப்போ வலியில CO2 பகுதி அமுக்கம் வந்து 30 பெஸ்கல். 27 வளிமண்டலத்தில் CO2 சமநிலையில் உள்ள நீரின் pH கணிக்கன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இப்போ கேசி டேஸ் தெரியும். கேசி டேஸ் வந்து தெரியும். சாதாரணமாக நான் இப்படி போட்டுக்கொண்டு ஒரு பாத்திரத்துல விட்டுருக்கு, சோடா வந்து பாத்திரத்துக்கு. அப்ப இங்க CO2 கரைசல் இருக்கு. இது வந்து வழியில உள்ள CO2 சமநிலையில இருக்கு. CO2 கேஸும் CO2 அக்வஸ்டும் சமநிலையில இருக்கு. உங்களுக்கு வழியில இருக்கிற CO2 இந்த பகுதி அமுக்கம் PCO2 கேஸ் வந்து 30 பெஸ்கல்னு சொல்லிருக்கு. மிகச்சிறிய ஒரு பெருமானம் சொல்லி இருக்கு. 30 பெஸ்கல். இதுல இருந்து நாங்கள் என்ன காணலாம்? முதல்ல 30 பெஸ்கல் இதுல இருந்து நாங்கள் வளிமண்டலத்துல இருக்கிற CO2 செறிவை காணலாம். சரிங்களா? எங்களுக்கு தானே pH கேட்டிருக்கிற முறையில இந்த தாக்கம் வேணும். H2CO2 செறிவு வேணும். இந்த கரைசல்ல இருக்கிற CO2 செறிவு வேணும். கேசி மாறாது, கேசி டேஸ் மாறாது. இங்க கணிச்சிருக்கோம். இவருடைய செறிவை கணித்தாதான் இவற்ற சரிவு இவற்ற சரிவு சமன் H+ செறிவு காணலாம். இதுல இருந்து நாங்கள் pH காணலாம். எங்களுக்கு CO2 அக்வஸ்ட் செறிவு வேணும்னு சொன்னால் CO2 பௌதியம் வந்து செறிவு வாயுவின் செறிவு. அப்போ பி சமன் CRT திருப்பியும் போட்டி இந்த CO2 வாயுவின் பௌதியமுக்கத்தை பயன்படுத்தி CO2 வாயுவின் செறிவை காணலாம். அப்ப இது 30 பெஸ்கல் 30 பெஸ்கல் சமன் CO2 கேஸ் இந்த செறிவு 8.314 இதுல இருந்து நாங்கள் CO2 செறிவை காணலாம். CO2 வாயுவினுடைய செறிவு வந்து 9.2 தர 10 5 மூல் டெசிமீட்டர் -3 என்று வருது. நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் ஆன்சர் பிழைக்க முறையில் இதுகள் எல்லாமே பிழைக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சு ஒன்று தான் கேள்வி. சரி, 1.25 மூல் டெசிமீட்டர் -3. உங்களுக்கு அடுத்த சமன்பாடு தெரியுமே சொல்லி இந்த நீர் கரைசல் சமன்பாடு உங்களுக்கு இதுல இருந்து என்ன சொல்லலாம்? CO2 காணலாம். சைவர்சம் 9, கேசி வந்து சைவர்சம் 9. CO2 கரைசல் இந்த செறிவின் CO2 வாயு இந்த செறிவு. சரியா? கேசி சைவர்சம் 9 மாறா வெப்பநிலையில ஒரு மாறல தான். CO2 வாயு பௌதியம் செறிவு கண்டுட்டீங்க. 1.25 10 5
अ CO2 நீர் கரைசலின் சரிவு உங்களுக்கு தெரியும் CO2 நீர் கரைசலின் சரிவு தெரியும் தெரிஞ்சால் இந்த KC டாஷ் சரி KC டாஷ் கணிச்சி இருக்கீங்களா 5 தசம 5 5 தர 10 இன் சை 8 அப்ப இந்த கோவைக்கு வரலாம் KC KC டாஷ் சமம் இந்த அயனாகத்தால வர H+ இந்த சரிவு HO3- இந்த சரிவு சமம் அப்ப H+ இந்த சரிவின் ஸ்கொயர்ட் ಅಂತ சொல்லலாம் அதன் கீழ் CO2 கரைசல் இந்த சரிவு அப்ப CO2 கரைசல் இந்த சரிவு உங்களுக்கு ஏற்கனவே கணிக்கப்பட்டிருந்தது CO2 கரைசல் இந்த சரிவு ஏற்கனவே கணிக்கப்பட்டிருந்தா நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அந்த சரிவை கொண்டு வந்து பாவிக்கலாம் இதுல இதல போட உங்களுக்கு வரும் CO2 கரைசல் இந்த சரிவு சைவர்சம் 9 தர 1.2 தர 10 இன்ச் 5 இதான் CO2 கரைசல் இந்த சரி சரியா அத கொண்டு வந்து இதல போடிங்கன்னு சொன்னா CO2 CO2 equals இந்த சரி வந்து CO2 KC தர CO2 வாயு இந்த சரி அது 1.2 தர 15 சரியாஞ்சி சரி இத கொண்டு வந்து போடிங்கனா உங்களுக்கு H+ இந்த சரி வரும் நான் அங்கால எடுக்கல என்ன சுருக்கல ஓகே தான் என்று விட்டுட்டேன் உங்களுக்கு செய்து பாருங்க சரி இந்த 37வது கேள்வி 5 ஆம் ஆண்டோட சம்பந்தப்பட்டது அவங்களும் மிரட்டு நான் அதை செய்து விட்டேன் டைரக்ட் வாங்க அடுத்த கிளாஸ் வந்து இருக்கு நான் இதோட நிறைவு செய்து உங்களுக்கு விளங்கலைன்னா நீங்க என்ன பேருந்து சொல்லுங்க அவங்களுக்கு அவங்க உங்கள்ட்ட கேட்கிறேன்னு சொன்ன